சவுதி அரேபியாவிற்கு சர்வதேச விமானங்களை இயக்குவதற்குண்டான தடைகள் தளர்த்தப்பட்டு நேரடி விமானங்கள் இயக்குவதற்குண்டான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் சூழ்நிலையில் தற்சமயம் இந்தியாவிலிருந்து சவுதி அரேபியாவிற்கு பயணிக்கும் பயணிகளுக்கு ஒரு மகிழ்ச்சி தரும் செய்தியாக எமிரேட்ஸ் மற்றும் ஃபிளைதுபாய் விமானங்கள் மூலமாக சவுதி அரேபியாவிற்கு பயணிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து விரிவாக காணலாம். சவுதி அரேபியாவில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் நிலம், வான், கடல் போன்ற அனைத்து எல்லைகளும் திறக்கப்பட்டதையடுத்து துபாயை தளமாக கொண்டு செயல்படும் விமான நிறுவனங்களான எமிரேட்ஸ் மற்றும் ஃபிளைதுபாய் ஆகிய விமான நிறுவனங்கள் தங்களது விமானங்களை சவுதி அரேபியாவின் ரியாத், ஜித்தா மற்றும் தமாமிற்கு இயக்கப் போவதாக அறிவித்துள்ளன. இதன் மூலம் இந்தியாவிலிருந்து சவுதி அரேபியாவிற்கு செல்ல காத்திருக்கும் பயணிகள் இந்தியாவிலிருந்து ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு சென்று ஃபிளைதுபாய் மற்றும் எமிரேட்ஸ் விமானங்கள் மூலமாக சவுதி அரேபியாவிற்கு செல்ல முடியும். தற்போதுள்ள சூழலில் சவுதி அரேபியாவிற்கு செல்ல காத்திருக்கும் பயணிகளுக்கு இச்செய்தியானது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்றாக உள்ளது. அதன்படி தற்போது ஃபிளைதுபாய் விமான நிறுவனம் சவுதி அரேபியாவின் ரியாத் சர்வதேச விமான நிலையம், தமாம் சர்வதேச விமான நிலையத்திற்கு தனது விமானங்களை இயக்க தொடங்கியுள்ளதாகவும், இருப்பினும் ஜித்தா விமான நிலையத்திற்கு பிப்ரவரி முதல் தனது விமானங்களை இயக்க நடைமுறைக்கு வரும் எனவும் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் அமீரகத்திலிருந்து சவுதி அரேபியாவிற்கு பயணிக்கக்கூடியவர்களுக்கு ஃபிளைதுபாய் விமானங்களுக்கான டிக்கெட் புக்கிங் துவங்கப்பட்டுள்ளதாகவும், அனைத்து பயணிகளும் புறப்படுவதற்கு முன்பு IATA பயண மையம் அல்லது விமான நிறுவனத்தின் வலைதளமான flydubai.com அல்லது ஸ்கிரீனில் காட்டப்பட்டுள்ள எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பயண விவரங்கள் குறித்து சரிபார்க்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இதே போன்றே எமிரேட்ஸ் விமான நிறுவனமும் சவுதி அரேபியாவுக்கான விமானங்களை இயக்க தொடங்கியுள்ளதாகவும், தமாம், ஜித்தா மற்றும் ரியாத் ஆகிய இடங்களுக்கு எமிரேட்ஸ் விமானங்கள் ஜனவரி 3 முதல் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சவுதி அரேபியாவில் விமான தடை செய்த அந்த 2 வாரங்களில் எமிரேட்ஸ் விமானத்திற்கான முன்பதிவு செய்தவர்கள் தங்களுக்கான மறு முன்பதிவிற்காக தங்களது பயண முகவர் அல்லது எமிரேட்ஸ் தொடர்பு மையத்தை பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் இந்தியாவிலிருந்து பயணங்களை மேற்கொள்பவர்கள் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்வதற்கு முன்பு அந்தந்த நாடுகளுக்குண்டான தனிமைப்படுத்துதல், PCR மற்றும் பயண விதிமுறைகள் குறித்து பயண முகவர்கள் மூலம் கேட்டறிந்து கொண்டு பயணங்களை மேற்கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது GPS தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். நன்றி.